வணக்கம். பக்தி செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒழுகூர் கிராமத்தில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சிவன் ஆலயம் தற்போது திருப்பணிகள் நடந்து வருகிறது. அதனை முன்னிட்டு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திரிகாளேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை முதல் மாலை வரை திருவாசக முற்றோதல் சிவனடியார்கள் அடியார் திருக்கூட்டம் சார்பாக ஒழுகூர் கிராமத்தில் உள்ள சிவன் ஆலயத்தில் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் தற்போது திருப்பணிகள் நடந்து வருகிறது. பக்தர்கள் நேரில் சென்று பார்த்து உங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்ற சிவனடியார்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறப்பு செய்திக்காக ஒழுகூர் கிராமத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பன்யான்மர்தரசே போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி திரிபுர சுந்தரி சமேத ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத திருக்காளீஸ்வரர் திருக்கோயிலில் மாதா மாதம் தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் தொடர்ந்து சென்ற ஐப்பசி அதுக்கு அதன் முன் ஐப்பசியிலிருந்து திருவாச முற்றோல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவ அடியார்க்கும் அடியார் திருக்கூட்டம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இக்கோயிலில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதில் சுவர் அருமையாக அமைந்துவிட்டது. கோயில் சுவாமி அம்பாளினுடைய விமானமும் மற்றும் ராஜகோபுரமும் திருப்பணி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. மகாமண்டபம் அது திருப்பணி செய்ய வேண்டும். மற்றும் தரை வந்து கல் பரப்ப வேண்டும். 63 ஆயன்மார்கள் மற்றும் பரிவாரத்தில் உள்ள பிரகாரத்தில் உள்ள பரிவார மூர்த்திகள் சன்னதிகள் தனித்தனியே திருப்பணி அமைய உள்ளது. இந்த கோயில் 1300 வருஷம் பழம் வாய்ந்தது. கஜபிரஷ்ட விமானம் இந்த கோயிலில் திருப்பணிக்கு தங்களுடைய பங்களிப்பு முடிந்தவரும் உதவி பண்ணுமாறு சிவ அடியார்க்கும் அடியார் திருக்கூட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தொடர்ந்து தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கு திருவாசக முற்றோதல் சிவ அடியார்க்கும் அடியார் திருக்கூட்டம் சார்பாக நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறவும் உங்களை அழைக்கின்றோம். ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் சிவ அடியார்க்கு அடியார் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.